இளங்கோ கேரியர் கன்சல்டன்ட். மெயில் மூலியமாக நிறைய மாணவர்கள் வந்து மெடிக்கல் கோர்ஸ் பற்றியும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் பற்றியும் சந்தேகங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க. மெடிக்கல் கோர்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். பட் நேற்று ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸ் நீ பார்க்க வந்திருந்தாங்க, அவங்க கேட்ட கேள்வியை நீ தூக்கி வாரி போட்டுருச்சு. சார், எப்போ மெடிக்கல் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க? பாரம்பரிய மருத்துவத்தை பற்றியும் வெட்டினரி கோர்ஸ் பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட கேட்டேன். பெருசாக அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. தமிழ்நாடு முழுக்கவே கிட்டத்தட்ட 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சிக்காமையே தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அலோபதி மெடிசன், இட் இஸ் ஆங்கில மருத்துவம். எம்பிபிஎஸ் கோர்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும், அண்ட் பிடிஎஸ்னா பல் மருத்துவர். மேக்ஸிமம் எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அட்டன் பண்ணாமல் போய் பார்க்குறது பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. ஸோ இந்த மெடிக்கல் கோர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 மெடிக்கல் காலேஜஸ், டைரக்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 3 கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜஸ் இருந்தது. பட் இந்த வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்து கிட்டத்தட்ட 11 புதிய மருத்துவ கல்லூரிகள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 34 மெடிக்கல் காலேஜஸ் ப்ளஸ் 3 கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ், மொத்தம் 37 மெடிக்கல் காலேஜில் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு விஷயம். இந்த என்னென்ன காலேஜ் எங்கெங்கே இருக்குதுன்னு ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். சென்னை எம்எம்சி, சென்னை ஸ்டான்லி, மதுரை, தஞ்சாவூர், சென்னை கீழ்பாக், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, ஐஆர்டி பெருந்துறைன்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய இது, அது திருச்சி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி, வெல்லூர், தருமபுரி, திருவாரூர், விழுப்புரம், சிவகங்கை, திருவண்ணாமலை, சென்னை ஓமாந்துரார், புதுக்கோட்டை, கரூர். கரூரோட லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட கடைசி காலேஜ் வந்து கரூர் காலேஜ் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், நாமக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், நீலகிரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி. ஆக்சுவலாக வந்து 35 காலேஜ் இருந்திருக்கணும் நமக்கு, ஏன்னா பெரம்பலூர் அதோட சேர்த்துருந்தால் 35 காலேஜாக நமக்கு ஆகியிருக்கும். பட் என்ன ரீசனோ தெரியல, இன்னை வரைக்கும் நம்ம பெரம்பலூருக்கு வந்து ஒரு பெரிய இது அரசு அங்கீகாரம் இல்லாமே போயிட்டுருக்கு. பட் அது கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு 150 சீட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்துருக்கும். இப்போது கிட்டத்தட்ட 34 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்கோம், 3 கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் சொல்லியிருக்கோம், சிதம்பரம், சென்னை இஎஸ்ஐ, கோயம்புத்தூர் இஎஸ்ஐ, அந்த 3 மெடிக்கல் காலேஜ். ஸோ டோட்டலாக சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்டரை மட்டும் நான் சொல்கிறேன், ப்ரைவேட் செக்டரை பற்றி நான் போகலை. கவர்மெண்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா 5,312 டோட்டல் எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. அதில் 15% சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், ஏன்னா 85% சீட் வந்து ஸ்டேட் கோட்டா தமிழக மாணவர்களுக்காக உள்ளது. அதே போல் ஒரே ஒரு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்குது, தட் இஸ் ப்ராட்வேல இருக்குது, தட் இஸ் அதில் டோட்டல் சீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 பிடிஎஸ் சீட் இருக்குது. அதில் 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும், 85 சீட் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்டோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போயிடும். சரி, இந்த எம்பிபிஎஸ் சீட்ஸ், எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜுடைய டேட்டா என்னங்கிறத முதல்ல அனாலிசிஸ் பண்ணுங்கள். என்ன டேட்டா அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை இன்பேஷண்ட் அந்த காலேஜ் அந்த மெடிக்கல் காலேஜுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 5,000 பேஷண்ட்டாவது உள்ளார வந்தாங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் டாக்டர் கண்டிப்பாக ஒரு 100 பேஷண்ட் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அப்படின்னு 100 பேஷண்ட் அட்டன் பண்ணுறானே வச்சுக்குவோம். ஏன்னா அப்போது அவருடைய அந்த ட்ரைனிங் பீரியடு ஃபுல்லாக எவ்வளோ அதிகமான பேஷண்ட் அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க நாலேஜ் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகுங்கிறத யோசிச்சுக்கோங்க. இதனால் நீங்கள் நீட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்கோர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். சரி, இதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது? அகில இந்திய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன இருக்குது அப்படின்னா நீட் எக்ஸாம் தான். சரி, இந்த நீட் எக்ஸாம் பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆயுஷ் பாரம்பரிய மருத்துவம், இன்றைக்கி கடந்த 2 வருஷமாகவே
நம்மளுடைய இந்த பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி உலக நாடுகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது என்னென்னு பார்ப்போம். பிஏ எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது, அதில் 60 சீட் இருக்குது. பிஹெச்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி 50 சீட் இருக்குது, ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது. பிஎன்ஒஎஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ், இட் இஸ் 60 சீட் இருக்குது, ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி, இது 160 சீட் இருக்குது, 3 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. பியூஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி 60 சீட் இருக்குது, ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் தான் இருக்குது, நிறைய இருக்குது தமிழ்நாடு முழுக்க. சரி, இதில் ஸ்பெஷலாக வந்து பிஎன்ஒஎஸ் இந்த காலேஜை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்குவோம். என்னென்னா, இந்த பேச்சுலர் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரல் சயின்ஸ் இந்த இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன வருஷம் வரைக்கும் இல்லை. டைரக்ட் அட்மிஷன்னா ப்ளஸ் டூடைய மார்க் பேஸில் தான் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி தரவரிசை பட்டியல் போட்டு அது வழியாக நமக்கு சீட்ஸ் அலாட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு ரெண்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. மொராஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா, அது டெல்லியில் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அதே போல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி, தட் இஸ் புனேவில் இருக்குது, இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த ரொம்ப ஃபீஸ் கம்மி, அதோடு மட்டும் இல்லை மாதம் மாதம் உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் தமிழ்நாடு நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ், தட் இஸ் இது அரும்பாக்கத்தில் இருக்குது, தட் இஸ் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்குது. இதுலேயும் நீங்கள் அப்ளிகேஷன், நீங்கள் கால் ஃபார் வரும்பொழுது அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் உங்கள் ப்ளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் ஆகலாம். சரி, இதையும் தாண்டி இன்னொரு ஒரு மருத்துவம் இருக்குது, தட் இஸ் தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ், தட் இஸ் கால்நடை மருத்துவம், பிவிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. பட் இந்த பிவிஎஸ்சி வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 4 காலேஜ் இருக்குது. மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் சென்னையில் இருக்குது, அதே போல் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய வெட்னரி காலேஜ் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு வெட்னரி காலேஜ் இருக்குது, ஒரத்தநாடில் ஒரு வெட்னரி காலேஜ் இருக்குது. இதில் சென்னை வெட்னரி காலேஜில் 120 சீட் இருக்குது, நாமக்கல் வெட்னரி காலேஜில் 80 சீட் இருக்குது, திருநெல்வேலி வெட்னரி காலேஜில் 80 சீட் இருக்குது, ஒரத்தநாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரத்தநாடு அதில் இருக்கக்கூடிய வெட்னரி காலேஜில் 80 சீட் இருக்குது. மொத்தம் 360 சீட்ஸ் இருக்குது பிவிஎஸ்சிக்கு, கால்நடை மருத்துவத்துக்கு. அதே கால்நடை மருத்துவ கல்லூரியில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பிடெக் டெய்ரி டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு 40 சீட்ஸ் இருக்குது, இந்த டெய்ரி டெக்னாலஜிக்கு 20 சீட் இருக்குது. அதே போல் பிடெக் பொருட்ரி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸும் இருக்குது. பட் இது எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஹோசூர் அங்கே இருக்குது. பட் இது கோழி எப்படி வளர்க்கணும், அது எப்படி முட்டைகளை பராமரிக்கணும், அது சின்ன சின்ன குஞ்சுகள்லேருந்து எப்படி பராமரிச்சு, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலான ஒரு ஸ்டடி அது. ஸோ இதை பற்றியும் இருக்குது. பட் இது எல்லாமே நீங்கள் இதில் வந்து 15% உடைய சீட்ஸ் மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். மீதி இருக்கக்கூடிய 85% ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம ப்ளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் இயர் வரைக்குமே அலாட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இதுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் தமிழ்நாடு வெட்னரி காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன்ஸ் போடணும். இது ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். சரி, இந்த ஆல் இண்டியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி என்னென்னு பார்ப்போம். இது வந்து நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி, இது வந்து எது எதுக்கெல்லாம் இந்த நீட் எக்ஸாம் அப்ளை ஆகும் அப்படின்னா, எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கும் பிடிஎஸ்க்கும், அதோடு மட்டும் இல்லை ஆயுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய மருத்துவம், யோகா, சாரி ஆயுஷ், தட் இஸ் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்த 4 கோர்ஸ்க்கும் இந்த நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இந்தியா முழுக்கவே உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் அதோடு மட்டும் இல்லை எய்ம்ஸ், ஜிப்மர், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், வெல்லூர் சிஎம்சி, இதுக்கெல்லாம் நீட் எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு மார்க் வெளிவந்ததுக்கு பிறகு அந்த மார்க் அடிப்படையில் நீங்கள் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். பட் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த எய்ம்ஸ், ஜிப்மர், ஆர்ம்டு ஃபோர்ஸ் இந்த காலேஜெலாம் நீங்கள் சேரும் பொழுது கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவான கோர்ஸ் ஃபீஸ் தான், ரொம்ப கம்மியாக. அதே போல் அந்த கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது, நீங்கள் நிறைய நீங்கள் படிக்கிறதுக்கான ஸ்கோப் அங்கே ரொம்ப அதிகம்.
அதே போல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அட்மிஷன் கார்டு வாங்குகிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து செலவாகுது. அதுக்கு பிறகு நீங்கள் போக நீங்கள் எல்லா உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது. அவங்களே உங்களை படிக்க வைப்பாங்க, அவங்களே வந்து ஒரு மேஜர் லெவலுக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த காலேஜுடைய பெனிஃபிட். அதே போல் ஆல் இண்டியா வெட்டினரி சயின்ஸ் அதுக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது, ஏஐபிவிடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லலாம். பிபிஎஸ்சிக்கு ஏஐபிவிடின்னு சொல்லிட்டு ஒரு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதுக்கும் 15% ஆஃப் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் ஒதுக்குறாங்க. மீதி 85% மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அந்த 85% எதை பேஸ் பண்ணினா ப்ளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ அதோடு மட்டும் இல்லை, இந்த மெடிக்கல் ஃபீல்டு வந்து இன்றைக்கி ஒரு எனார்மஸான ஒரு பெரிய ரிசர்ச்சை நோக்கி போயிட்டுருக்கு. இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஒரு பெரிய ரிசர்ச்சாக போயிட்டுருக்கு. பட் இதில் என்னென்ன ஏரியாஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஜினோமிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியா, அதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிக லெவலில் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டுருக்கு. கம்ப்யூட்டேஷனல் நியூரோ சயின்ஸ், நியூரோ சயின்ஸை பற்றியும் இன்றைக்கி அதிக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பயோ மெடிக்கல் சயின்ஸ் ஏரியா, பயோ ஃபார்மா, மெடிக்கல் அண்ட் செல்லுலர் இமேஜிங் ஏரியா, பிக் டேட்டா பயாலஜி அப்படி இந்த கோர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ். அதே போல் காக்னேட்டிவ் சயின்ஸ், பிரெயின் ரிசர்ச், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், கேன்சர் ரிசர்ச், மாலிகுலர் வைரலஜி, இந்த இந்த ஏரியாஸ் எல்லாமே ஒரு உலக லெவலில் வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சை நோக்கி போயிட்டே இருக்குது. பட் இதில் நிறைய ஜாபும் நமக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அதே போல் இந்த பிக் டேட்டா பயாலஜி பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது, இந்த இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் பயோ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்குது. பட் இங்கே தான் அந்த பிஜி டிப்ளமோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது ஒன்றும் ஸ்பெஷல் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து மந்த்லி 10,000 ரூபீஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதோடு மட்டும் நம்ம பயோ டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பைன்டு ப்ரோக்ராம், ஐஐடி டெல்லியும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் எய்ம்ஸ் டெல்லியும் சேர்ந்து இந்த கொலாபரேட்டாக அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 60,000 ரூபா கன்சல்டேட் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பெரிய விஷயம். அதே போல் எம்டெக் கிளினிக்கல் இன்ஜினியரிங் இந்த ப்ரோக்ராம், இது வந்து இதுவும் ஒரு கொலாபரேட்டட் ப்ரோக்ராம் தான். பட் எம்எஸ் பயோ இன்ஜினியரிங் அட் சிஎம்சி வெல்லோர், இதுவும் இந்த ரெண்டு கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் கிடைக்குது. இந்த இடங்கள்ல இந்த கோர்ஸ் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எனார்மஸான ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். உலக லெவலில் இது ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கோர்ஸுங்க. ஏன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு தெரியும், ஐஐடி டெல்லி எங்கே இருக்குன்னு, எய்ம்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். இவங்க எல்லாமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸஸ் எல்லாமே இன்ஸ்டியூஷன் எல்லாமே அங்கே நடத்தக்கூடிய கோர்ஸ் எப்படி இருக்கும், என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க. அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சின்ன கண்டுபிடிப்பாக இருந்தால் கூட அதுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு பேட்டர்ன் ரேட்டோட வெளியில் வரும். அப்போது பையன்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன காப்பரேட் கிடைக்கும், எவ்வளோ ஏர்னிங் கிடைக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கீங்க. ஸோ இதுதான் இந்த கோர்ஸுங்களுடைய பெனிஃபிட்ஸ் தான். இந்த சப்போஸ் இந்த மெடிக்கல் ஓரியன்டான கோர்சஸ் நீங்கள் டாக்டர் இந்த கோர்சஸ்லாம் படிச்சீங்கன்னா என்னென்னமா ஆகலாம், மெடிக்கல் ஆஃபீஸர் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், ரிஜிஸ்டர்ட் டாக்டர் அவங்களாகலாம், இன்னொன்று வந்து ஹெல்த் கேர் கன்சல்டன்ட் ஆகலாம், ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், மெடிக்கல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பக்கம் போகலாம், சர்ஜனாக போகலாம், என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்டு சேஃப்டி மேனேஜராக போகலாம். ஸோ இந்த ஹெல்த் கேர் மேனேஜராக போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன சேலரி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா மினிமம் 12.5 lakhs அண்ட் எபோ, இதுதான் சேலரி பேக்கேஜாக இருக்கும். அப்போது இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கோர்ஸ்ன்னு பார்த்துங்க. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு மருத்துவம். ஸோ இதுக்கு உலகம் முழுக்க மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய கிரேஸ் ஒவ்வொரு வருஷமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது குறைஞ்ச மாதிரி தெரியல. ஸோ அதனால் தாராளமாக, அதே போல் ஒரு மாணவன்கிட்ட நீ என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்டால் நான் டாக்டராக போகிறேன் என்ன முதல் எடுத்தவொன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த டாக்டர் கோர்ஸுங்கிறத வந்து ஒவ்வொரு நாளுமே கிரேஸ் குறையாத ஒரு அருமையான ஒரு படிப்பு, தாராளமாக படி முயற்சி பண்ணுங்க. பட் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்கோர் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.